ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சௌபிஸ் கிச்சன். இன்னைக்கு சௌபிஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, கவுனி அரிசி இட்லி தான் பார்க்க போறீங்க. கவுனி அரிசி இட்லிக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, கவுனி அரிசி, நான் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறேன், நீங்க சிகப்பு கவுனி அரிசி எடுத்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த டம்ளரால நான் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிறேன் கருப்பு கவுனி அரிசி. அதே ரெண்டு டம்ளர் வந்து நீங்க புழுங்கல் அரிசி ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க. இட்லி அரிசி எடுக்கிறதுனால எடுங்க, இல்ல புழுங்கல் அரிசி எடுக்கிறதுனால எடுங்க. நான் இதெல்லாம் இப்போ மொத்தம் நாலு டம்ளர் இட்லி அரிசி ரெண்டு டம்ளர், கவுனி அரிசி ரெண்டு டம்ளர், இது ரெண்டுமே சேர்த்து நான் நாலு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 4 to 6 hours நல்லா ஊறட்டும். கவுனி அரிசி கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்றதுனால புழுங்கல் அரிசி சீக்கிரமாக ஊறிடும். கவுனி அரிசி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஹார்டாக இருக்குன்றதுனால நீங்கள் வந்து 6 to 8 hours கூட ஊற வைக்கலாம். தனியாக நீங்கள் போட்டு ஊற வைக்கிறதாலும் ஊற வைங்க. நான் எல்லாத்தையும் போட்டு கலந்து ஒரு 6 hours ஊற வைக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உளுந்து ஊற வைக்கணும். இதுக்கு இப்போ இது நாலு டம்ளர் எல்லா அரிசியும் ரெண்டு அரிசியும் சேர்த்து நாலு டம்ளர் எடுத்துருக்கோம் இல்லையா, நாலுக்கு ஒன்று கணக்கு. இப்போ இதால் ஒரு டம்ளர் நான் உளுந்து போட்டிருக்கேன், குண்டு உளுந்து தான் போட்டிருக்கேன். குண்டு உளுந்து தோல் நீக்கந்து தான் போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு வெந்தயம், இவ்வளோண்டு வெந்தயம் எடுத்து இதில் கொஞ்சம் போட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ தான் வாஷ் பண்ணேன். வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல உளுந்துக்கு மட்டும் நல்லா தண்ணியே ஊற்றி ஊற போடுங்க. நீங்கள் அரைக்கும் போது அதே உளுந்து அதே தண்ணியை தெளித்து தெளித்து அரைச்சிக்கலாம். ஓகேங்களா, நான் அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ தான் நான் ஊற போட்டிருக்கேன். நான் அரைச்சிட்டு இந்த மாவு அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு. நம்ம அந்த கவுனி அரிசி ஊற போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இதால் நாலு டம்ளர் எடுத்தோம் இல்லையா, ரெண்டு டம்ளர் கவுனி அரிசி ரெண்டு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்து ஊற போட்டு வச்சுருந்தோம். இதுலேயே ஒரு டம்ளர் வந்து உளுந்து போட்டு வச்சுருந்தோம், கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா. நான் கிரைண்டரை இப்போ தான் அரைச்சி முடித்தேன். அரைக்கும் போது காட்டணும்னு நினச்சேன், அப்புறம் போட்டுட்டேன். சரி, அரைச்சதை உங்கள்கிட்ட காட்டிடலாம் சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ தான் அரைச்சி முடித்தேன். இப்போ வந்து அந்த நாலு டம்ளர் அரிசிக்கு நான் ஒரு புடி, என் கையால் எனக்கு சின்ன கை தான், ஒரு புடி வந்து நான் உப்பு போட்டு நல்லா மாவை கரைச்சி விட்டு வச்சுருக்கேன். இது 8 hours நல்லா ஃபெர்மெண்ட் ஆகணும். 8 hours கழித்து நல்லா புளிச்சு வந்தவுடனே நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நான் நாளை காலையில் தான் இதை இட்லி ஊற்ற போகிறேன். நான் நாளை காலையில் இட்லி ஊற்றும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று அரைச்சி வச்சோம் இல்லையா கருப்பு கவுனி அரிசி மாவு, அது நல்லா 8 hours நல்லா புளிச்சிருச்சு. நான் எடுத்து ஒரு டப்பாவில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். இப்போ காலையில், இன்றைக்கி சண்டே காலையில், இன்றைக்கி சண்டே காலையில் இட்லி ஊற்றுறதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்குது, சிம்மில் வச்சுருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. வாங்க இட்லி ஊற்றிடலாம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் பேட்டர் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக. நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த இட்லிக்கு வந்து நான் என்ன சைட் டிஷ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, முட்டைத்தொக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். முட்டைத்தொக்கு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். பாத்திரத்தில் எடுத்து உள்ளே வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி வச்சிடலாம். இட்லிலாம் நல்லா ஊற்றி வச்சாச்சு, இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 minutes அப்படியே வேகட்டும். 10 minutes கழித்து பார்க்கலாம் இட்லி எப்படி வந்திருக்குன்னு. கொஞ்சம் ரொம்ப லோவில் வச்சிடாதீங்க, மீடியமான ஹீட்டில் வைங்க. இந்த பக்கம் முட்டை தொக்கு ரெடி ஆகிட்டே இருக்கு, நான் ரெடியானவனே காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட கருப்பு கவுனி அரிசி இட்லி ரெடி ஆகிடுச்சு.
இதுக்கு சைட் டிஷ்ஷா நான் என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா, முட்டைத்தொக்கு தான் செஞ்சிருக்கேன். நீங்க சட்னி, கார சட்னி இது எல்லாமே இதுக்கு சூட்டபிளா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க, பாருங்க எவ்வளோ சூப்பரா சாஃப்டா வந்திருக்கு பாருங்க, எவ்வளோ சூப்பரா சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்போ இந்த அரிசி நம்ம பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். இந்த அரிசியில் நம்மளுக்கு நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இது ஆல்ரெடி நான் வந்து ஒரு கவுனி அரிசி இனிப்புன்னு ஒன்று நம்ம ரெசிபி சேனலில் போட்டிருப்பேன், பாருங்கள். இதில் ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி இருக்கும், பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அது நம்மளோட நம்ம பாடிக்கு நல்லது. இது இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அயன் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷனை ப்ரிவென்ஸ் பண்ணும். குழந்தைங்களுக்கெல்லாம் இப்பயே கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளோட ஜென்ரேஷன் பின்னாடி நம்மளோட ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும்னா நம்ம இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்து தான் ஆகணும். அப்புறம் இது சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு மூணு இட்லி எடுத்தாலே போதும், ஒரு மூணு இட்லியிலேயே நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு அயனோ ப்ரோட்டீனோ ஃபைபரோ நம்மளுக்கு எல்லாமே கிடச்சி போயிடும். ஒரு டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.